சிவாஜி முரசிகர்களின் தலைமுறை கண்ட தமிழ் மகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 40 ஆண்டு கலைப்பணியை பகுத்து பார்த்தால் அவரது காலத்தில் அவரோடு நடித்த சக காலத்து நடிகர் நடிகையர்கள் மூத்த கலைஞர்கள் எத்தனை பேர் என்று பட்டியல் போட்டு பார்த்தால் நம்மை ஆச்சரியப்படுத்தும் புள்ளி விவரங்களாகும். சிவாஜி கணேசன் தனிப்பெரும் கதாநாயகனாக அறிமுகமான பராசக்தி படத்தில் இருந்து மரவர்குடி மக்களின் தலைவர் என்னும் பாத்திரத்தில் நடித்த தேவர் மகன் வரை கண்ணோட்டமிட்டார். நம் கண்முன்னு எத்தனையோ மூத்த கலைஞர்களும் சக கலைஞர்களும் இன்றைய தலைமுறை கலைஞர்களும் தோன்றுவார்கள். அந்த நாள் ஞாபகம் வந்தது என்று நினைக்க தோன்றும். பராசக்தி காலத்திலே சிவாஜிக்கு சக நடிகராக விளங்கியவர் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன். இவர்கள் இருவருமே குடும்ப நண்பர்கள், ஒரே கொள்கையில் பற்று கொண்டவர்களாக இருந்தனர். சிவாஜி கணேசன் திருப்பதிக்கு திடீர் என்று போனது வரை இடையில் கொள்கை வேறுபாடு உண்டானாலும் குடும்ப பாசம் சகோதரர்களாக பின்னி வைத்திருந்தது. சிவாஜி கணேசன் நடித்த வெற்றி படங்களான பராசக்தி, ராஜாராணி, பணம், கை கொடுத்த தெய்வம், தெய்வ பிறவி, ரங்கோன் ராதா, மனோகரா, ஆலயமணி, பழனி, குங்குமம், பச்சை விளக்கு, சாந்தி என ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட படங்களில் ராஜேந்திரன் நடித்தார். காதல் மன்னன் என்று புகழ் பெற்ற ஜெமினி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜியின் மென்மையான நடிப்புக்கு ஒன்று நடித்தார். இணைந்து நடித்த சிறப்பாக வெற்றி பெற்ற படங்களில் குறிப்பிடத்தக்கவை பாசமலர், பாவ மன்னிப்பு, பார்த்தால் பசிதீரும், கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், பெண்ணின் பெருமை, சரஸ்வதி சபதம், பாவ மன்னிப்பு, பதிபக்தி ஆகியவை. சக நடிகர்கள் என்ற நிலையிலே இருந்து மாறுபட்டு இளம் கலைஞர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற சிந்தனையின் வெளிப்பாடாக சிவாஜியின் ஆர்வம் காரணமாக ஏவிஎம் புரொடக்ஷன்ஸார் தயாரித்து திருலோகச்சந்தர் டைரக்ஷனில் உருவான உயர்ந்த மனிதன் படத்தில் அறிமுகமானார் இளைஞர் சிவக்குமார். அதைத் தொடர்ந்து சிவாஜி கணேசனுடன் சிவக்குமார் நடித்த படங்களில் குறிப்பிடத்தக்கவை கந்தன் கருணை, திருமால் பெருமை, ராஜராஜ சோழன், காவல் தெய்வம், லட்சுமி கல்யாணம் ஆகியவை. குணச்சித்திர பாத்திரங்களில் சிவாஜி கணேசனுடன் நடித்து சிறப்பிடம் பெற்றவர் முத்துராமன். வித்தியாசமான வேடத்தில் சிவாஜி நடித்த பார் மகளே பார், மூன்று தெய்வங்கள், திருவிளையாடல், திருமால் பெருமை, நெஞ்சிருக்கும் வரை, காவல் தெய்வம், சவாலி சமாளி, அவன் தான் மனிதன், சொர்க்கம், ஊட்டி வரை உறவு ஆகிய படங்களில் நடித்தார். நாடக உலகில் சிவாஜி கணேசன் ஈடுபட்டிருந்த போது மற்ற கம்பெனிகளின் நடிகர்களாக இருந்த வி கே ராமசாமி, எம் என் நம்பியார், பி டி சம்பந்தம், கே சாரங்கபாணி, எஸ் வி சுப்பையா ஆகியோரும் சிவாஜி கணேசனுடன் துணை பாத்திரங்களில் நடித்தார்கள். மூத்த கலைஞர்களான டி கே சண்முகம், டி கே பகவதி, யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை, கவிஞர் கே பி காமாட்சி, பராசக்தி படத்தில் பூசாரியாக நடித்தவர் போன்றவர்களும் சிவாஜியோடு நடித்தார்கள். பெரும்பாலான சிவாஜி படங்களில் சிவாஜியுடன் மூத்த கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றவர் எஸ் வி ரங்காராவ். அவருடன் கதாநாயகனாக சிவாஜி நடித்த கை கொடுத்த தெய்வம், பேசும் தெய்வம், அன்னையின் நாணை, பீல்வம், படிக்காத மேதை, கல்யாணியின் கணவன் ஆகிய படங்களில் ரங்காராவின் கம்பீரமான நடிப்பு பாத்திரங்களுக்கு உயிர் துடிப்பை அளித்தது. இன்றைக்கு படிக்காத மேதை படம் பார்த்தாலும் ரங்காராவின் நடிப்பும் சிவாஜியின் உணர்ச்சிகரமான நடிப்பும் பார்ப்பவரின் நெஞ்சத்தை உருக வைக்கும். ரங்காராவின் கொஞ்சம் தமிழில் தெலுங்கு மொழி வாடை வீசினாலும் அந்த குறையை அவரது குணச்சித்திர நடிப்பு மறக்க வைக்கும். சிவாஜிக்கு தாயாக நடித்து இன்னமும் ரசிகர்கள் நெஞ்சில் இடம்பெற்றவர் தெலுங்கு நடிகையான பி கண்ணாம்பா. மூத்த தலைமுறை நடிகர்களான பி யு சின்னப்பா, எம் கே தியாகராஜ பாகவதர் ஆகியோருடன் இணைந்து நடித்தவர். பக்கம் பக்கமாக வசனங்களை கொடுத்தாலும் ஒரே மூச்சில் தங்கு தடை என்று பேசும் ஆற்றல் படைத்தவர் பி கண்ணாம்பா. இவர் அந்த காலத்தில் நடித்த கண்ணகி, ஆர்யமாலா, அசோக்குமார் போன்ற படங்கள் பிரபலமானவை. மூத்த நடிகையான கண்ணாம்பா மனோகராவில் சிவாஜிக்கு தாய் பத்மாவதியாக நடித்தார். சிரித்தவர்கள் வாழ்ந்ததில்லை, அழுதவர்கள் கெட்டதில்லை என்றும், பொறுத்தது போதும் மனோகரா பொங்கியிலு என்று ஆணையிடுகின்ற போதும் கண்ணாம்பாவின் நடிப்பும் துல்லியமான வசன உச்சரிப்பும் மெய்சிலிருக்க வைத்தது. உத்தமபுத்திரன், மக்களை பெற்ற மகராசி, வணங்காமொழி ஆகிய படங்களில் சிவாஜிக்கு அன்னையாக நடித்தார். குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டுமானால் நடிகைகளில் இவர் அந்த கால சிவாஜி. மேஜர் சந்திரகாந்த் நாடகத்தில் அறிமுகமாகி இளம் கலைஞராக இருந்த மேஜருடன் உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜி கணேசன் நடித்தார். அதற்கு பின்னர் சிவாஜி நடித்த பல படங்களில் மிடுக்கான அப்பாவாக நடித்து புகழ் பெற்றார். தங்கப்பதக்கம் படத்தின் மூலம் ஸ்ரீகாந்த், சத்தியம் படத்தின் மூலம் கமலஹாசன், சசிகுமார், ஜெய்கணேஷ், விஜயகுமார், இப்படி பல இளம் நடிகர்களுடன் சிவாஜி கணேசன் நடித்தார். தான் பெரிய நடிகர் என்றும் கருவித்தனம் இல்லாமல் இளம் கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய வயது வித்தியாசத்தை கூட பாராமல் நடித்தார் என்பது பெருமைக்குரிய விஷயம்.
காட்சிகளில் தன்னுடன் நடிக்கும் சக நடிகருக்கும் நடிகைக்கும் அவர்கள் அச்சத்தை போக்கி இப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதில் ஆசானாகவும் விளங்குவார். இதையே அந்த இளம் கலைஞர்கள் பெருமையாக கருதுகிறார்கள். இந்த காலகட்டத்துக்கு பிறகு பட உலகை ஆக்கிரமித்தவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன், எம்ஜிஆர், சிவாஜி என்று ஒரு கட்டம் இருந்தது போல ரஜினி கமல் காலகட்டம் இந்த தலைமுறையைச் சேர்ந்த ரஜினிகாந்துடன் படிக்காதவன், விடுதலை, ஜஸ்டிஸ் கோபினார், நான் வாழ வைப்பேன் போன்ற படங்களில் நடித்தார். நகைச்சுவை பாத்திரத்தில் சிவாஜியுடன் இணைந்து நடித்து புகழ் பெற்றவர் நாகேஷ். திருவிளையாடல் படத்தில் சிவாஜியுடன் புலவர் தருமியாக நாகேஷ் நடித்தது என்றென்றும் மறக்க முடியாத காட்சியாகும். சிவாஜி கணேசனுடன் நகைச்சுவை பாத்திரங்களில் பெரும்பாலான படங்களில் நடித்த தனி சிறப்பும் நாகேஷுக்கு உண்டு. தமிழ்நாட்டின் சார்லஸ் போயர் என்று பாராட்டப்பெற்ற நடிகவேல் எம் ஆர் ராதா சிவாஜி கணேசனுடன் நடித்த சிறப்பான நடிப்பு தனித்தன்மை வாய்ந்தவை. பாக பிரிவினை, பாவ மன்னிப்பு, இருவர் உள்ளம், புதிய பறவை போன்ற படங்களில் ராதாவின் வித்தியாசமான நடிப்பை பார்த்திருக்கலாம். தன்னை விட மூத்த கலைஞரான எம் ஆர் ராதா அவர்களுடன் நடித்ததை பெரும் பாக்கியமாக கருதினார் சிவாஜி. பழம்பெரும் நடிகர் டி எஸ் பாலையாவை நம்மால் மறக்க முடியாது. சிவாஜியுடன் அவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் தில்லானா மோகனாம்பாள் படத்தில் சிவாஜி கோஷ்டியில் தமிழ் வித்வானாக வரும் பாலையாவும் திருவிளையாடல் படத்தில் வரும் வடநாட்டு பாகவதர் பாலையாவையும் மறக்க முடியாது. சந்திரபாபுவும் சிவாஜி கணேசனுடன் புதையல், சபாஸ் மீனா முதலிய படங்களில் நகைச்சுவை பாத்திரத்தில் நடித்தார். சிவாஜி கணேசன் எடுத்த படங்களில் நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்று நடித்தவர்கள் கே ஏ தங்கவேலு, தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், சோ ஏ கருணாநிதி, டி எஸ் துரைராஜ், காக்கா ராதாகிருஷ்ணன் ஆகியோர். நடிகவேல் எம் ஆர் ராதாவின் புதல்வர் எம் ஆர் ஆர் வாசுவும் சிவாஜியுடன் நடித்திருக்கிறார். இப்படி மூத்த கலைஞர்களுடனும் இளம் நடிகர்களுடனும் மாறி மாறி படங்களில் நடித்த சிவாஜி கணேசனின் சலனப்பட சாதனை தலைமுறை கண்ட தமிழ் மகன் என்று போற்றி பாட வேண்டிய மாபெரும் கலைஞராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் விளங்குகிறார். மூத்த தலைமுறை நடிகரான கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன், பணம், ராஜா ராணி, அம்பிகாபதி, செந்தாமரை, தங்கப்பதுவை ஆகிய படங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகையர்கள் மத்தியில் மட்டுமல்ல, கலை உலகத்தினரால் அன்புடன் ஆச்சி என்று அழைக்கப்படும் மனோரமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பெரும்பாலான படங்களில் நகைச்சுவை பாத்திரமேற்று நடித்திருக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நடித்தவர்கள் அநேகர். மூன்று தலைமுறை கண்ட தமிழ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சினிமா உலகம் சிவாஜி கணேசனை மறக்காது. சிவாஜி கணேசனும் சினிமாவை மறக்க மாட்டார். காரணம், இன்றைய செய்கையின் சாதனைகள் நாளை நினைக்கும் நினைவு சின்னங்கள் என்று கவிஞர் பைரன் கூறினார். மூன்று தலைமுறைகளை கண்ட மூத்த கலைஞர் சிவாஜி கணேசன் கலை உலகில் சாதித்த சாதனைகள் என்றென்றும் நினைத்திருக்கும் நினைவு சின்னங்கள்.